அடுத்தது கணம்புள்ளர். சின்ன சின்ன வரலாறு. இன்னைக்கு வட வெள்ளாறுன்னு ஒரு பகுதி புதுக்கோட்டைக்கு பக்கத்தில், இருக்கு வேலூர்னு ஒரு ஊர். அந்த ஊரிலே ஒரு பெருஞ்செல்வர், அடியார்களுக்கு சாப்பாடு போட்டவர். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு போட்டார், வறுமை வந்தது. சிதம்பரத்துக்கு போனார். சிதம்பரத்தில் என்ன தொழில் பண்ணுறது? இந்த புல்லு கணம்புல்லுன்னு பேர். அந்த புல்லை அறுத்து விற்றார். அந்த பணத்தை வச்சு முடிஞ்சளவு அடியார்களுக்கு சாப்பாடு, அடியார்களுக்கு சோறு போடணும். அடியார்கள் கூட்டத்தில் ஆண்டவன் இருக்கிறான். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நம்ம திருச்சூரில் வடக்கநாதர் கோயில்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இன்னொரு திருத்தலம் இருக்குது. மூன்று சிவக்ஷேத்திரங்கள் அங்கே. நம்ம வைக்கம், கடுத்திருத்தி, ஏட்டுமானூர்னு மூணு சிவக்ஷேத்திரங்கள். வைக்கத்திலே பெரிய சிவலிங்கம், வைக்கத்திலே அஷ்டமின்னு ஒன்று கொண்டாடுவாங்க. இந்த மார்கழி மாதத்து அஷ்டமி வருது பாருங்க, அதுக்கு முந்தின அஷ்டமி வைக்கத்து அஷ்டமி. வைக்கத்து அஷ்டமி அன்னைக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. 1000 இலை போட்டிருப்பாங்க. 999 ஆள் உள்ளே போகும், 1000 இலையும் நிரம்பிடும். இப்போவும் பழக்கம் அது. ஆச்சரியப்படுறான், ஒரு இலையில் கடவுள் உட்கார்ந்து சாப்பிட்றது ஐதீகம். சாப்பிட்ட அப்புறம் எல்லாரும் இலையில் விழுந்து புரளுவாங்க. வைக்கத்து அஷ்டமின்னு பேர். சிவபெருமான் திருக்கோயில் அங்கே என்ன தெரியுமில்ல விபூதி? ஆண்டவனுக்கு சாத்தன சாம்பல் தண்ணியில் குழச்சி கொடுப்பாங்க, அதைத்தான் பூசிக்கணும். வைக்கத்து அஷ்டமின்னு அதுக்கு பேர். ஆண்டவன் வந்து அடியார்கள் கூட்டத்தில் சாப்பிட்றான் அப்படிங்கிறது ஐதீகம். நம்ம கணம்புள்ளர் என்ன செய்வார்? புல்லை எடுத்து விற்று அதை வச்சு சாப்பாடு போட்டார். புல்லும் கிடைக்கல. இப்போ என்ன பண்ணுறது? கிடைச்ச புல்லை எடுத்து கோயிலில் விளக்கு போட்டார். அந்த பணி இல்லையா? ஏதாச்சும் திருப்பணி. புல்லை எடுத்து விளக்கு போட்டார், அந்த புல்லும் கிடைக்கல. இப்போ என்ன செய்யலாம்? திருவிளக்கு பணி நிறுத்த, முடியை எடுத்து எரிச்சார். சொந்த முடி, முடியை எடுத்து எரித்து கடவுள் திருப்பணி பண்ணினார். அன்பு புரிவார் அடுத்த விளக்கு, தம் திருமுடியை என்பு உருக மடுத்து எரித்தார், இருவினையின் தொடக்கு எரித்தார். முடியவா எரித்தார், நல்வினை தீவினைங்கிற ரெண்டு முடியின் தொடக்கு எரித்தார். இதான் இவர் பண்ண காரியம். சோதனை கிடையாது, கடவுள் வந்து அழைத்து கொண்டு போய்விட்டார்.